நமக்கு வரக்கூடிய நோய்களானது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. அப்படி வரக்கூடிய நோயை வந்து நம்ம இயற்கை மருத்துவம், அதாவது மூலிகை மூலமாக அந்த நோயை வந்து முற்றிலும் குணப்படுத்த முடியும். ஏன்னா அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் வந்து இந்த இயற்கையான முறையில வளரக்கூடிய கொடி செடி இலை வேர் தண்டு இதெல்லாம் வச்சுதான் நிறைய வியாதிகளுக்கு மருந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம்தான் இந்த இங்கிலீஷ் மெடிசன்லாம் உருவாகி இருக்குன்னு சொல்லலாம். அப்ப இன்னைக்கு நாம பார்க்க போற மூலிகை என்னன்னா, ஒரு கொடிய வியாதியை போக்கக்கூடிய ஒரு மூலிகை பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப இந்த மூலிகை என்னன்னா, இந்த கொடிய வியாதிக்கு வந்து இந்த மூலிகை தான் ரொம்ப ரொம்ப சிறந்த மருந்து. சரிங்களே, அது என்ன மூலிகை, அந்த மூலிகை எந்த வியாதியை போக்குறது அப்படிங்கிறத பத்தி நாம பார்க்கலாம். இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை வைத்துதான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சரி, வாங்க நாம வீடியோ பார்ப்போம். இது என்ன மூலிகை அப்படின்னா பாருங்க, இதுதான் கீழாநெல்லி. இன்னைக்கு நாம கீழாநெல்லியினுடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் நாம தெரிஞ்சுக்கப்படும். இந்த கீழாநெல்லிக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் ஒரு நெருங்கின ஒரு தொடர்பு. ஏன்னா கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது 1990 எனக்கு வந்து மஞ்சக்காமாலை அட்டாக் ஆனது, மஞ்சக்காமாலை நோய் வந்தது. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, ஆரம்பத்தில் எனக்கு ஒண்ணுமே தெரியல, ரொம்ப சர்வசாதாரமா இருந்துட்டேன். அது என்ன சொன்னாங்கன்னா, இளநீர் வாங்கி குடிச்சா சரியா போயிடும் அப்படின்னாங்க. நான் வந்து அதே மாதிரி இளநீர் வாங்கி குடிச்சேன், சரியாகல. அதுக்கப்புறம் ஒரு சித்த மருத்துவர்கிட்ட போனேன், அவர் வந்து எனக்கு வந்து இந்த பச்சை இலை மூலிகை மாதிரி ஏதோ அரைக்கி ஒரு உருண்டை கொடுத்தாரு, அதை சாப்பிட்டு ஒரு டம்ளர் மோர் கொடுத்தாரு, அந்த மோரும் குடிக்கிட்டேன். குடிக்கிட்டு அவர் ஒரு சில பத்தியங்கள் சொன்னார். சரி ரைட்டு, வீட்டுக்கு வந்துட்டேன், அந்த பத்தியங்களை ஃபாலோ பண்ணேன். ஆனால் வீட்டுக்கு வந்த அடுத்த நிமிஷம் என்ன ஆனதுன்னா, அவர் கொடுத்த அந்த மூலிகையானது பூராம வாந்திட்டாயிடுச்சு, எல்லாம் வாந்தி வந்துருச்சு, என் உடம்புல அது தங்கவில்லை. ஆனா நான் அதை வந்து பெருசா நினைக்காம அவர் என்ன சொன்னாரோ அது பிரகாரம் ஒரு வாரம் இருந்துட்டேன். ஆனா அந்த ஒரு வாரத்துல என்ன ஆனதுன்னா, அந்த மஞ்சக்காமாலையுடைய அளவு வந்து எக்கச்சக்கமா உடம்புல ஏறிடுச்சு, பிளட்ல வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா கலந்துருச்சு. அதனால நான் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே எனக்கு புரியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணோம்னா, நைட்டு படு தூங்குறப்பெல்லாம் உடம்பு பயங்கரமா பிப்பா ஏறியும். ஆனா அந்த மஞ்சக்காமால யாரு அவதிப்பட்டாங்களோ அவங்களுக்கு தான் அந்த மஞ்சக்காமாலனுடைய கஷ்ட நஷ்டங்களே தெரியும். அப்ப இது என்ன பண்ணனா, இந்த மஞ்சள் காமாலைக்கு நானும் 2-3 பேர்கிட்ட வைத்தியம் கேட்டேன், கிடைக்கல. அப்ப எனக்கு ஒரு சித்த வைத்திய புத்தகம் ஒன்று கிடைத்தது. அந்த புத்தகத்தை வச்சு பார்க்கும்போது, கீழாநெல்லி இலை சாப்பிட்டால் மஞ்சள் காமாலை முற்றிலும் குணமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ஹிண்ட்ஸை வச்சுதான் நான் இப்ப உடனே அந்த கீழாநெல்லியை பத்தி கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சேன். உடனே இப்ப வந்து
இந்த கீழாண்டி வந்து டவுன்ல நம்ம டவுன்ல எங்கேயும் கிடைக்கல, வில்லேஜ் சைடு வந்து இந்த நெல் வயல்கள்ல வரப்புகள்ல வந்து இந்த கீழாநெல்லி ரொம்ப ரொம்ப அதிகமாக முளைக்கிறது. உடனே நான் வந்து ஊர்ல இருந்து ஃபோன் போட்டு எனக்கு வந்து கீழாநெல்லி தலை வேணும், மஞ்சள் காமலை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொன்னேன். அவங்களும் வந்து கீழாநெல்லி தலை ஒரு கட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு கட்டுனா நாம சந்தையில வாங்குற கீரை கட்டளவே இருக்கும். அப்ப என்ன ஆனது, அதை வாங்கி வச்சுட்டேன், அது எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு ஒரு நாள் அதில் குழப்ப ஓட்டினேன். பட் அது என்ன ஆயிடுச்சுன்னா அன்றைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பயங்கரமாக உடம்பெல்லாம் எரிச்சல் பண்ணிருச்சு. அங்காங்கே சிறு சிறு கொப்பளங்கள் கொப்பளங்கள் நிறைய வந்துருச்சு. சரி என்ன பண்ணுறது, வேற வழியே தெரியல எனக்கு. அப்புறம் சாதாரணமாக சொன்னால் கீழே வந்து படுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்தளவு உடம்பு எரிச்சல். நான் எண்ணெயை குடித்தேன், ஜூஸு குடித்தேன், எதுவும் குடிக்கப்பாங்க, அப்போ அந்த எரிச்சலானது அடங்குது. சாதாரணமாக இந்த ஒரு டவல், ஒயிட் கிளாத் டவல் எடுத்து அப்படியே நம்ம முதுகு மேலே தோடு மேலே போட்டு ஒரு 5 செகண்ட் அல்லது 10 செகண்ட் விட்டுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டவலு மஞ்சள் கலர் தான் உங்களுக்கு தெரியும். அந்த மஞ்சள் வந்து அதில் படிஞ்சிருக்கு, அந்தளவு வந்து அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன இந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு யோசனை பண்ணேன். உடம்புக்கு இப்படி தாங்க முடியல. அதனால என்ன பண்ணேன்னா கட்டில் படுக்கல, கீழே தான் படுத்தேன். இந்த கோணிப்பை உங்களுக்கு தெரியுங்களா, அப்போ இந்த காலத்துல அரிசிக்கு கோணிப்பை கிடையாது. அப்போ வந்து 100 கிலோ அரிசி வாங்க மூட்டையாக தான் இருந்தது. அதுக்கு வந்து இந்த கோணிப்பையில் தான் போடுவாங்க. அந்த கோணிப்பையை வந்து தண்ணியில் நினைச்சி கீழே போட்டு அது மேலே படுத்து இன்னொரு கோணிப்பையை நினைச்சி நான் போச்சிக்கிட்டேன். அப்போ தான் வந்து எனக்கு அந்த பிப்பானது எரிச்சல் ஆனது கொஞ்சம் அடங்கும். ஏன்னா அந்த அளவு ரொம்ப அடைக்கு. ஆனால் அன்னைக்கு நைட்டே நான் முடிவு பண்ணிட்டேன், சரி கண்டிப்பாக நாம் இனி உயிரோடு இருக்க முடியாது அப்படிங்கிற முடிவு வந்திருக்கேன். அப்போ தான் வந்து என்ன ஆனாலும் சரி மரண தகிரியம் அப்படிங்கிறாங்க பாருங்கள், அந்த ஸ்டேஜில் தான் இந்த லைட் ஆஃப் பண்ணேன், இந்த கீழாநெல்லி தலை ஒரு கட்டை எடுத்தேன், அப்படியே இப்படி கிள்ளுன கிள்ளி வாயில் போட்டேன். மரணாமல் நான் மெல்ல ஆரம்பித்தேன், நல்லா மென்று மென்று என்ன பண்ணேன், அந்த சாரம் மட்டும் நல்லா முழுகிட்டேன். சாரெல்லாம் முழுகிட்டு அந்த சக்கைக்கு பாருங்க தான் இது மாதிரி அந்த சக்கையை மட்டும் வெளியே வச்சுட்டேன். இது மாதிரி இந்த சக்கையை கீழே திருப்பிட்டேன். இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கட்டையும் அதே மாதிரி சாப்பிட்டேன். அது சாப்பிட்டு மென்று அந்த சாரம் மட்டும் உள்ளே இருந்து உறிஞ்சிக்கிட்டு அந்த சக்கையை துப்பினவுடனே ஒரு பெரிய மாற்றம் என் உடலில் தெரியுது. என்னென்னா அப்படியே நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் காமாலை உருவாக்கிய செல்களை அந்த வைரஸ் கிருமிகளை நம்ம பிளட்டில் இருந்து அப்படியே தள்ளிட்டு போது கிளியராக தெரியுது. இது உண்மைங்க, பொய்யில் நான் கதை சொல்லல, என்னுடைய வாழ்க்கையில 30 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த உண்மை சம்பவம். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸ்ல மன தைரியம் வந்துவிட்டது. சரி கண்டிப்பா நாளை காலையில நம்ம எழுந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு முடிஞ்சிச்சு. மறுபடியும் அடுத்த நாளும் அதே மாதிரி தான் இந்த மணத்தக்காளி கீரை மறுபடியும் ஒரு கட்டு கொண்டு சொல்லி எடுத்துக்கிட்டேன். அந்த இது சாப்பிட்டேன், சாப்பிட்டதுனால தான் ரொம்ப ரொம்ப கிளியரானது. ஏன் அப்படின்னா இந்த கீழாநெல்லியை வந்து அந்த அடுத்த நாள் காலையிலையும் ஒரு கட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக மீன் அந்த சாரை பூரா நான் முழுகிட்டேன். 3 மேலே தான் சாப்பிட்டேங்க. மஞ்சள் காமாலை முற்றிலுமே போய்விட்டது. எனக்கு புதிய ஆச்சரியம், முதல்ல வந்து நான் மஞ்சள் காமாலை எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணினேன். என்ன பண்ணேன், ஒரு தொட்டாங்குச்சியில் ஒரு சாதத்தை போட்டு அதில் வந்து யூரின் பாஸ் பண்ணேன். யூரின் பாஸ் பண்ணிவிட்டு அந்த யூரினை பூரா வடிச்சுட்டு அந்த சாதத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே மஞ்சளாக இருக்கும். அதுதான் அன்னைக்கு காலகட்டத்தில் மஞ்சள் காமாலை இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிருக்கு. அப்போ சரியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் இருக்கு, வாரத்துக்கு 1 நாள் வீதமாக ஒரு மாதம் மட்டும் சாப்பிட்டேன், க்யூர் ஆகிடுச்சு. அறவே க்யூர் ஆகிடுச்சு. இப்போ இந்த மஞ்சள் காமாலை வந்து இருக்கிற வியாதியிலே ரொம்ப ரொம்ப பொறுமையானது தான். அப்போ இது மாதிரி சரியானதுனால நான் என்ன பண்ணிட்டேன்,
நான் வந்து கடவுளை வணங்குறனோ இல்லையோ, கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, இது வந்து அப்பாற்பட்ட விஷயம். ஒரு சிலர் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கும், ஒரு சிலர் இருக்காது. ஒரு சிலர் கடவுளை கும்பிடுவாங்க, ஒரு சிலர் கும்பிட மாட்டாங்க. நான் வந்து அன்னையிலிருந்து இந்த கீழா நிலையை வந்து என்றென்றும் என் வாழ்விலே மறக்க முடியாத ஒன்றாகி, அதனால இந்த கீழா நிலை வந்து நான் என்னை காப்பாற்றிய உயிர் காத்த மூலிகையாகவே நான் நினைக்கிறேன். எனக்குமே வந்து கடவுளை நினைக்கிறனோ இல்லையோ, இந்த கீழா நிலையை நான் கண்டிப்பாக மனசுல இன்னைக்கு வணங்கிட்டு தான் இருக்கேன். என்ன இல்லை, இது வந்து உண்மையாலுமே நடந்த ரகசியம். ஆனால் இது வந்து இவ்வளோ தூரம் தெளிவாக யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய வைத்தியங்கள் அவங்களுக்கு தெரியும், ஆனால் அந்த வைத்தியங்களை பற்றி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓனா ஒருத்தர் தலையை பிடிப்பாங்க, கசக்குவாங்க, தலையில் கொடுத்துருவாங்க, சாப்பிட்டோன்னா அந்த வியாதி குணமாயிடும். பட் ஆனால் அது அவருக்கு மட்டும்தான் தெரியுமோ இல்லையே, மற்றவர்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. அவங்க வந்து கற்றுக் கொடுக்கவும் இல்லை. இது மாதிரி கீழாநிலையில் தான் மஞ்சள் காமாலை வந்திருக்கீங்கன்னா, இந்த கீழாநிலை செடியை பறிச்சு இதை வந்து நல்லா அரைங்க, தூளை நல்லா அரைச்சிட்டு அதோட கொஞ்சோண்டு பனை வெள்ளத்தை சேர்த்துங்க. சேர்த்து நல்லா பரட்டி சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு வைக்கிங்க. அந்த உருண்டையை வந்து டெய்லி நீங்கள் காலையில் ஒன்று, சாயந்தரம் ஒன்று, நைட் ஒன்று சாப்பிட்டீங்கனால உங்களுக்கு வந்து மஞ்சள் காமாலை மட்டும் இல்லைங்க, கல்லீரல் சம்பந்தப்பட்ட எந்த நோயாக இருந்தாலும் குணமாகும் என்பதில் எந்த விதமான ஐயம் இல்லை. இது வந்து நான் சொல்லல, என்னுடைய முன்னோர்கள், எங்கள் தாத்தா, எங்கள் தாத்தாவுடைய அப்பா, அவங்க கொடுத்த, அவங்க சொல்லி கொடுத்த ஒரு வைத்தியம் தான். இந்த மாதிரி நிறைய மூலிகையில் நிறைய நோய்களை போக்க முடியும் அப்படின்ட்டு இருக்கு. அதனால் இந்த கீழா நெல்லிக்கல இவ்வளவு ஒரு அருமையான மருத்துவ குணம் இருக்குங்க. ஆனால் கீழா மஞ்சள் காமாலை அப்படின்னாலே இந்த கீழா நெல்லிக்கு விட்டது வேற வைத்தியமே கிடையாதுன்னு 100% அழித்து சொல்லணும். அதில் எந்த தப்புமே இல்லை. என்ன நேரில் இப்போ நான் ஏற்கனவே ஒரு சத்து மாவு சம்மந்தமாக வீடியோ ஒன்று நேற்று போட்டிருக்கேன், அது வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பாருங்கள். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நம்ம உடம்பு வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது. பலவீனமாக இருக்கும்போது நிறைய வியாதிகள் வந்து நம்மளை தாக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன் தாக்குதுன்னா, நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் அது வந்து நம்மளை தாக்குது. அதனால் உங்களுடைய உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க நான் போட்டிருக்கிற அந்த சத்து மாவு சம்பந்தமான வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். அதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், எந்த விதமான நோயும் உங்களை ஒன்றும் பண்ணாது. ஏன்னா டெய்லி நான் வந்து இப்போ அதை சாப்பிட்டு வரேன். அதனால தான் ஓரளவு இந்த ஏஜ்லையும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக தான் நான் இருக்கிறேன். நீங்களும் என்னை போல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த ஏ2கேட் எவ்ரிடே சேனலில் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த முக்கியமான சம்பவங்களை உங்களுக்கு இனி வருங்காலங்களிலும் ஒவ்வொன்றாக வழங்க இருக்கிறேன் என்பதனை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னங்களே, இந்த வீடியோவானது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பயனில்லாமலும் தயவு செஞ்சு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு இது பயன்படும். இதுவரைக்கும் இந்த ஏ2கேட் எவ்ரிடே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அருகாமையில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்கள்.